day, JS audio radio listeners and e-news readers. 50 years of my involvement, experience and expectations in my community and social service, a recap remodeling seats. Let us have wonderful time life hereafter. 50 ஆண்டுகள் சமூக சேவையில் எடிட்டர் எஸ் ராமஈஸ்வரலால் தொடர் 28. நம் வழக்கறிஞர்கள் மீது நமக்கே நம்பிக்கை இல்லை என்பதை இந்த சௌராஷ்டிர காலேஜ் கவுன்சில் தேர்தலில் உறுதிப்படுத்தியுள்ளது. இது வரவேற்கத்தக்கதல்ல, ஏற்புடையது அல்ல. எனது பதிவு கருத்து தவறானது என்று உடனடியாக தனசேகரன் அவர்கள் எழுத்து மூலமாகவும் ஜீவன் பாபு குரல் வழியாகவும் தெரிவிப்படுத்தினார்கள். அவை வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டது. தனசேகரன், ஜீவன் பாபு அவர்கள் இருவரும் எனது நன்றி மற்றும் பத்திரிகையின் பாராட்டுகள். ஏ கே பி சீனிவாசன் அவர்கள் குரல் வழியாக இந்த காலேஜ் தேர்தலில் பணப்பட்டுவாடா பேருந்தில் அழைத்து வந்து வாக்களிக்க செய்தது, விருந்து மருந்தும் வழங்கி வெற்றிக்கு வழிகண்டது போன்ற பல முறைகேடுகளை முன்வைத்திருக்கிறார். இது நம் சமூகம், அரசியல் களம் அல்ல. குடும்பம், குடும்பங்கள் இங்கே இதில் அரசியல் வித்தைகள் பழக்கப்படுத்தப்பட வேண்டியது அல்ல. புதிய உறுப்பினர்களை சேர்க்காமலும் இறந்தவர்களின் பெயர்களை நீக்காமலும் தேர்தல் நடத்தியது சமூகத்திற்கு செய்த அநீதியாகும். சௌராஷ்டிர ஹைஸ்கூல் கவுன்சில் தேர்தல் நடத்தியது முதலாவது ஜனநாயக படுகொலை. சௌராஷ்டிர காலேஜ் கவுன்சில் நிர்வாகிகள் தேர்தல் இரண்டாவது ஜனநாயக படுகொலை. எனவே நடுநிலையாளர்கள் குழுவாக போட்டியிடாமல் புறக்கணிப்பு செய்தது குறிப்பிடத்தக்கது. 2014 மற்றும் 2017 நடைபெற்ற சௌராஷ்டிர காலேஜ் கவுன்சில் நிர்வாகிகள் தேர்தலில் தனித்தும் ஓட் பேங்க் இல்லாத நடுநிலையாளர்கள் குழுவில் இடம்பெற்று போட்டியிட்ட அனுபவம் எனக்கு உண்டு. இப்படிக்கு கே தேவராஜ், நிறுவன தலைவர் அவராம் அமித் ட்ரஸ்ட், எடிட்டர் எஸ் ராமஈஸ்வர்லால், 27/4/2022, 4 மணிக்கு.